ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹோம்மேடாக மார்க்கர் செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடையில் வாங்குகிற மார்க்கரை விட வீட்டில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக அழகாக நல்லா திக்காக எழுதுகிற மாதிரி செய்யலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பென் எடுத்திருக்கேன். இந்த பென்னுடைய ரீஃபில்லை மட்டும் இங்கிட்டு கழட்டி தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸோ பேனாக்குள்ள மேலே உள்ள மூடி அதெல்லாம் வந்துட்டு அடியில் உள்ள மூடியெல்லாம் கழட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இயர்பட்ஸ் எடுத்து அது ஆஃப் ஆத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு உள்ள மட்டும் இன்சல் ஆகலன்னு நுழையில. ஸோ அதனால் நான் பார்த்திங்கன்னா இதோ அதை மாதிரி கிராஷாக வந்துட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பாருங்கள் புரியும். ஸோ இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை மாதிரி கிராஷாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு ரீஃபுக்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிரும். ஸோ சாரி, இந்த பென்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸில் இதை மாதிரி நுழைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இதை மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதை மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பவுலில் கொஞ்சம் ஃபெவிகால் வந்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வாட்டரை நல்லா வந்துட்டு ஃபெவிகாலோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிகாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போனா வந்துட்டு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். ஸோ திக்னஸாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு நல்லா டார்க்காக எழுதும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபெவிகால் வந்துட்டு சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயிண்ட், பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பிளாக் கலர் பெயிண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு இதை மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் தான் வேணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு எல்லோ கலர், ப்ளூ கலர், உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கும் ஸோ அந்த கலர் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக் கலர் எடுத்து, பிளாக் கலர் கொஞ்சம் மார்க்கர் மாதிரி வந்துட்டு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ரஷ் பென்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் ப்ரஷ் பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு மினியேச்சர் கப்பில் வந்துட்டு இதை வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வந்துட்டு இங்க் ஃபில்லர் இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இங்க் ஃபில்லர் இல்லாததுனால நான் வந்துட்டு அந்த கப்பில், மினியேச்சர் கப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு ஊற்றிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செல்லோ டேப் வந்துட்டு யூஸ் பண்ணி ஒட்டிக்குவோங்க. ஏன்னா வந்துட்டு ஊற்றக்குள்ளே வந்துட்டு அது ஒழுகும், ஸோ லீக் ஆகும் அதனால தான். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செல்லோ டேப் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இதை மாதிரி நான் ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கப், மினியேச்சர் கப்பில் வந்துட்டு ஊற்றி வச்சோம் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து இதை இதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஸோ அதை மாதிரி நல்லா வந்துட்டு பார்த்து பொறுமையாக ஊற்றிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இங்க் ஃபில்லர் இருந்ததுன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதை மாதிரி வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதை மாதிரி நல்லா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஊற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஊற்றிக்கிறேன். ஸோ ஊற்றிட்டு ஒரு பவுலில் வந்துட்டு அடியில் வந்துட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லீக் ஆகும். ஸோ இப்போ லீக் ஆகும், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிக்கோங்க. மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லோ டேப் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான வந்துட்டு மார்க்கர் அண்ட் ப்ரஷ் பென் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இதை ஒர்க்கிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு எழுதி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹோம்மேட் மார்க்கர் யூஸ் பண்ணி நான் எழுதி காட்டுறேன். ஸோ நிறையான் போட்டு காட்டுறேன். ஸோ கடையில் வாங்குறத விட இந்த மார்க்கர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை எழுத வந்துட்டு எக்ஸைட்டடாக இருந்தது. ஸோ இந்த மார்க்கரை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் எழுதி காட்டுறேன், ரியா சூப்பர் கிராஃப்ட் அப்படின்னு எழுதி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கடையில் வாங்குறத விட இந்த மார்க்கர் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மார்க்கரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு பிடிச்சி எழுது நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு உள்ள வந்துட்டு இந்த பென்னுடைய மூடு இருந்தால் மட்டும் போதும். ஸோ நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட், ஃபெவிகால், பென்னோட மூடு, அதுக்கப்புறம் ஒரு இயர்பட்ஸ், கொஞ்சம் பெயிண்ட் இருந்தாலே போதும். இந்த மார்க்கரை வந்துட்டு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், ரொம்பவே வந்துட்டு நல்லா தான் வந்துட்டு எழுதுது.
ஸோ கடையில் வாங்குகிற மார்க்கர் மாதிரி எழுதுது. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவுட்லைன்லாம் போடக்கூடாது, நல்லா வந்துட்டு திக்காக டார்க்காக அழகாக எழுதும். ஸோ இது வந்துட்டு ஹோம்மேட் மார்க்கர். இப்போ கடையில் வாங்கின வந்துட்டு மார்க்கர் எடுத்துக்கிறேன். ஸோ அது கடையில் வாங்கின மார்க்கர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா தான் எழுதுது. ஸோ திக்காக வந்துட்டு ஹோம்மேட் மார்க்கர் எழுதுது, கடையில் வாங்கின மார்க்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெல்சாக எழுதுது. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு கடையில் வாங்கின மார்க்கர் எப்படி எழுதுது, ஹோம்மேடாக செஞ்ச மார்க்கர் எப்படி எழுதுதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஹோம்மேடாக மார்க்கர் செஞ்சது ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்தது. கடையில் வாங்கினது வந்துட்டு கடையில் வாங்கினதை விட எனக்கு சூப்பராக வந்துட்டு இந்த ஹோம்மேட் மார்க்கர் வந்துட்டு ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த மார்க்கரை நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வந்துட்டு மார்க்கர் வீடியோ உங்களுக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய சூப்பர் கிராஃப்ட்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா தான் இருக்கும் இந்த மார்க்கர். ஸோ நான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதில் கூடமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் இல்லைன்னா அப்படின்னா இங்க் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள்.